ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி, பிஃபோர் தட் ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் கா. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி, என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டன்ட் இட்லி தான் செய்ய போகிறோம். இன்ஸ்டன்ட் இட்லி இட்லி வந்து வெரி ஈஸி டு மேக். இட்லி மேக்கிங் வந்து வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். அதை வந்து சோக் பண்ணோம், ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட இட்லி அரிசியும் ஊரட்டாலும் சோக் பண்ணோம். அப்புறம் அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணோம், ஒரு 8 to 10 hours ஃபர்மெண்ட் பண்ணோம். கோல்ட் பிளேசஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஃபர்மெண்ட்டும் ஆகாது. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டான ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி இட்லி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாரை வந்து ஒரு தடவை நீங்கள் அரைச்சி இட்லி மாவு, இட்லிக்கு தேவையான அரிசி உளுந்து மாவை வந்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இட்லி மேக் பண்ணிடலாம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு தேவைப்படும். நான் வந்து நார்மலாக கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து இடியப்பம் மாவோ புட்டு மாவோ இல்லை, சாதாரண அரிசி மாவோ எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு 1 கப், இப்போ நமக்கு அரிசி மாவு 2 கப் தேவைப்படும், அதுக்கு வந்து 1 கப் உளுந்து தேவைப்படும். நான் வந்து இது 1/2 கப் தான், ஸோ நான் 1/2 கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு 1/2 கப் போடுவேன், இதை போட்டுட்டு இன்னொரு 1/2 கப் போடுவேன். 1/4 கப் நமக்கு வந்து அவல் தேவைப்படும், ஃப்ளாட்டன் ரைஸ் தேவைப்படும். ஸோ முதல்ல நம்ம அரிசி மாவை எந்த ஹீட்டோ எதுவும் பண்ண போகிறதில்ல, உளுந்தை மட்டும் நம்ம செவந்துராமல், செவக்கக்கூடாது, செவந்தால் நல்லா இருக்காது. சும்மா வார்ம் பண்ணுற அளவுக்கு சட்டியில் போட்டு வறுத்துக்கணும். அதோடே இந்த ஃப்ளாட்டன் ரைஸ், அதாவது அவளையும் வறுக்கணும். அவள் ஆக்சுவலி ஒயிட் அவல் தான் போடணும். நான் இங்கே வந்து என்கிட்ட ஒயிட் அவல் இல்லை, ப்ரௌன் அவல் எடுத்திருக்கேன். எந்த அவல் வேணாலும் போடலாம். ப்ரௌன் அவல் போட்டால் இட்லி வந்து ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் லைட்டாக ப்ரௌனாக இருக்கும், அதனால பரவாயில்ல. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வில் பேனை வச்சு இந்த ஊரட் தாலை வந்து வறுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் பேனை வச்சுட்டு 1 கப், இது வந்து 1 கப் உளுந்து தேவைப்படும். நான் 1/2 கப் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு 1/2 கப், இப்போ பாருங்கள் இன்னொரு 1/2 கப். ஸோ டோட்டலாக 1 கப் உளுந்து போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். வார்ம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும், ஏன்னா அப்போ தான் நல்லா அரைப்படுங்கிறதுக்கு தான் நம்ம லைட்டாக சூடு பண்ணுறோம். அதை லைட்டாக ஒரு சூடு வந்தோன்னா கொஞ்ச நேரம், ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு, இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். சப்போஸ் சில பேர்கிட்ட உளுந்து மாவு இருக்கும், இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அரைக்கலாம் தேவையில்லை. உளுந்து மாவு இருந்துச்சுன்னா இதே ப்ரொசீஜரை நீங்கள் உளுந்து வறுத்து அரைக்கிறதுக்கு பதிலாக வறுக்காமல் அந்த உளுந்து மாவை எடுத்துக்கோங்க. உளுந்து பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு, இதை வந்து கொட்டியை ஆற வைக்க போகிறோம். இப்போ அவலை வறுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் அவலையும் போட்டு அதை லைட்டாக வறுத்துக்கிறோம். இப்போ அதே பேனில் 1/4 கப் அவலை போட்டு அதை வறுத்துக்கிறோம். ஒயிட் அவல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இதை யூஸ் பண்ணால் கலர் பியோர் ஒயிட்டாக இருக்காது இட்லி, அது பரவாயில்லன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பரவாயில்ல, கலர் எப்படி இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும். நான் ப்ரௌன் அவல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எந்த அவல் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இதுவும் லைட்டாக வறுத்தா போதும், ஓரளவு சூடு வந்துடுச்சு. இப்போ இதையும் நான் கொட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாமே 1 or 2 மினிட்ஸ் தான் நமக்கு வேலை. இப்போ இதையும் இதில் கொட்டிக்கிறேன். இப்போ இது ஆறட்டும், அதுக்குள்ளே நான் ரைஸை ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில்
1 இது வந்து 1/2 கப் சோ இது வந்து இப்ப 4 கப் நான் இதுல வந்து இத எடுக்க போறேன் அரிசி மாவு 1 கப் 1/2 கப் 2 கப் பட் 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ் நம்ம வந்து எடுத்துறோம் ரைஸ் ஃப்ளார் 2 கப்ஸ் எடுத்துக்கேன் இதுல இப்ப இதோட நம்ம உளுந்தும் அவளும் சும்மா லைட்டா வறுத்திட்டு வச்சிருக்கோம்ல இப்ப அத அரைக்க போறோம் இப்ப வந்து நம்ம உளுந்தும் அவளும் சேர்த்து அரைச்சாச்சு இப்ப பாருங்க இதுதான் நம்ம உளுந்தும் அவளும் வறு லைட்டா வறுத்திட்டு அரைச்சோம்ல இந்த mix இப்ப அதோட நம்ம 2 கப் அரிசி மாவு வச்சிருக்கோம்ல அத mix பண்றோம் இத போட்டுட்டு நல்லா mix பண்ணிருங்க நல்லா ஒன்னோட ஒன்னு mix பண்ணிரணும் பண்ற மாதிரி நல்லா இது பண்ணுங்க இப்போ இதுல வந்து நம்ம என்னென்ன போட்டுறோம்னா 2 கப் ரைஸ் ஃப்ளார் 1 கப் உளுந்த லைட்டா வறுத்திட்டு அரைச்சு சேர்த்திருக்கோம் அதே மாதிரி 1/2 கப் அவல் அவல வந்து ஃப்ளாட்டன் ரைஸ் வந்து வறு லைட்டா வறுத்திட்டு அதையும் அரைச்சு இதோட சேர்த்துக்கோம் இது மூணு பொருளையும் நம்ம சேர்த்து இப்ப நல்லா ஒன்னோட ஒன்னு mix ஆகுற மாதிரி mix பண்ணிட்டு இப்ப ஒரு ஏர்டைட் ஜார்ல போட்டு வச்சுக்கோங்க இத வந்து நல்லா mix பண்ணிருங்க நல்லா mix ஆகுற அளவுக்கு mix பண்ணிட்டு இத வந்து ஏர்டைட் ஜார்ல ஒரு கிளாஸ் பாட்டில்லயோ இல்லனா நான் வந்து இதுல போட்டு வைக்க போறேன் நான் ஏர்டைட் ஜார் இப்ப என்னால தேடி எடுக்க முடியல எல்லாத்துலயும் திங்ஸ் இருக்கு சோ நான் இதுல போட்டுட்டு அப்புறம் ஜார் ஒரு பாட்டில் ஏர்டைட் பாட்டில்ல வந்து கழுவிட்டு அதுல போட்டுக்குவேன் நான் இப்போதைக்கு இதுல போட்டு வைக்கிறேன் இதுல போட்டு வச்சாலும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லா தான் இருக்கும் நான் வந்து இப்ப வந்து நல்லா mix பண்ணிட்டோம் நம்ம அரைச்சது பிளஸ் அரிசி மாவு எல்லாத்தையும் இப்ப வந்து இந்த பாக்ஸ்ல கொட்டி மூடி வச்சுக்க போறோம் இது வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு எதுவுமே ஆகாது நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு தேவையில்ல வெளியிலே வச்சுக்கலாம் சோ நான் இப்படி செஞ்சு வச்சிட்டு இப்ப இட்லிக்கு எப்படி mix பண்ணனும்ங்கறத நான் காட்டுறேன் இப்ப பாருங்க நம்ம இட்லி premix ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ இது வந்து ரெடியா இருக்கு இப்போ நான் இட்லி ஊத்துறது எப்படி இட்லிக்கு எப்படி mix பண்ணனும்னு காட்றேன் 1 கப் எனக்கு இந்த mix வேணும் 1 கப்புக்கு வந்து நான் 2/2 கப் போட்டேன் premix போட்டுட்டேன் இட்லி premix அதுல நமக்கு 1/2 கப் இதோட தயிர் தேவைப்படும் சோ இதுக்கு 1/2 கப் தயிர் தேவைப்படும் தயிரும் போட்டுட்டேன் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து salt தேவைப்படும் 1/4 ஸ்பூன் salt தேவைப்படும் அதையும் போட்றோம் போட்டுட்டு இப்போ இத எல்லாத்தையும் mix பண்ணனும் இப்போ இத mix பண்ணிட்டு முதல்ல தயிர் salt இந்த மாவு எல்லாத்தையும் mix பண்ணிருங்க பண்ணிட்டு இப்ப அதோட ரஃப்லி ஒரு 1/2 கப் தண்ணி தேவைப்படும் அப்புறம் வேணும்னா கூட ஊத்திக்கலாம் இப்போ வந்து 1/2 கப் தண்ணி ஏன்னா நம்ம அரிசி மாவு எப்படி என்னன்னு நமக்கு தெரியாது அதனால முதல்ல 1/2 கப் தண்ணி ஊத்தி mix பண்ணுவோம் சாதாரண அரிசி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இதே இட்லியை வந்து நான் அரிசி ரவாலையும் பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அரிசி ரவாலையும் இதே இட்லியே நீங்கள் பண்ணலாம் இது பாருங்க கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இன்னொரு கொஞ்சம் தண்ணி 1/2 கப் தண்ணி சேர்த்துறேன் இந்த கலர் பாருங்க கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது நம்ம ப்ரௌன் அவல் சேர்த்ததுனால தான் இப்போ நீங்கள் ஒயிட் அவல் சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட் இருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும் இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம
ஊற வைக்கணும். நான் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து டோட்டலாக நான் ஒரு கப் தண்ணிக்கிட்ட சேர்த்துருக்கேன். முதல்ல ஒரு அரை கப் ஊற்றினேன், அப்புறம் ஒரு 2 1/2 கப் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலி 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக, அதான் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தண்ணி வந்து நான் கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா இந்த அரிசி மாவு நீங்கள் எந்த அரிசி மாவு வாங்குறீங்களோ அதுக்கேற்றபடி அது மாறுபடும். ஸோ நான் வந்து இப்போ 1 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் இதை மூடி வச்சிட போகிறேன். வச்சுட்டு நான் என்ன செய்யணும்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு 15-20 மினிட்ஸ் ஆச்சு, 20 மினிட்ஸே ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்று. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்று இதை மிக்ஸ் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அதுக்கு முன்னாடியே இட்லி தட்டெல்லாம் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ வச்சுருந்து உடனே அதை ஊற்றி அடுப்பில் வச்சு எடுக்க வேண்டியதுதான். வாங்க எப்படி இட்லி ஊற்றி எடுப்போம். இட்லி சட்டியில் தண்ணி வச்சு தண்ணி சுட்டுருச்சு. இப்போ அதில் இதை இட்லி பிளேட்டு எண்ணெய் தடவின இட்லி பிளேட்டை வச்சுட்டு அதில் நான் மாவு ஃபில் பண்ணுறேன். நான் மேத்தட்லேயும் இட்லி ஊற்றிட்டேன். இதை மூடி வந்து 15-20 மினிட்ஸ் வேக வைக்கணும். சொன்னா கூட நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சாஃப்டா இருக்கு இட்லி. இப்போ பாத்தீங்களா, நம்ம இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. உங்களுக்கு நான் இப்போ எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ ஸ்பாஞ்சியா சாஃப்டா நல்லா இருக்கு. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். அவ இன்ஸ்டன்ட் இட்லி மாவுல வந்து நம்ம செஞ்ச இட்லி ரெடி. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அவள் வந்து ரெட் அவள் யூஸ் பண்ணதுனால தான் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ நான் இதில் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சான்ஸே இல்லைம்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஊற வச்சு அரைச்சி ஃபர்மென்ட் பண்ணி செஞ்ச மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் கண்மணி கீதா சந்திரசேகரன். Bye.